ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு வீடியோவில் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம இன்றைக்கான இந்த பதிவில் வந்து பொதுவாகவே நம்ம வந்து சிங்கப்பூருக்கு ஒரு வேலைக்கு நம்ம அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஒர்க் விசா அப்ளிகேஷன் வந்து எல்லாருமே எல்லா விதமான வேலைகளுக்கும் நம்ம சப்மிட் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூருக்கு ஒர்க் பெர்மிட் அண்ட் எஸ் பாஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் அப்படின்னு மூணு விதமான ஒர்க் விசாஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம அதிகமாக வந்து எஸ் பாஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பாஸஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிறத பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இல்லை நம்ம பர்சனலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எஸ் பாஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமான காரணங்கள் நம்ம ஆஃபன் வந்து எதிர்கொள்கிற மாதிரியான காரணங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்குவோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடித்திருந்தால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம விஷயத்துக்குள்ளே போவோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம ஒரு வேலைக்கு வந்து சிங்கப்பூரில் டைரெக்டாக அப்ளை பண்ணுறோம், இல்லை ஏஜென்சி மூலிமா நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த கம்பெனியுடைய ரெக்குயர்மெண்ட் பொறுத்து, அவங்களுடைய அந்த கம்பெனி ஸ்ட்ரக்சரை பொறுத்து நம்மளை என்ன விசாவில் ரெக்ரூட் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வச்சுட்டு, ஸோ அவங்க வந்து நம்மளை ஒரு எஸ் பாஸில் இல்லை ஒரு எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் வந்து ரெக்ரூட் பண்ணலாம். ஸோ அப்படி வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணும்போது முறையான அனுமதி வந்து சில அடிப்படையான விஷயங்கள் வந்து அந்த கம்பெனியும் வந்து பைன் பண்ணணும், அதாவது ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? நம்மளுடைய முழுக்க முழுக்க ஒரு விசா ரிஜெக்ட் ஆனச்சு அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய தவறு, அதில் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி முக்கியமான சில ரீசன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம எஸ் பாஸுக்கும் எம்ப்ளாய்மெண்ட் பாஸுக்கும் நம்ம தனித்தனியாக பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து ஒரு எஸ் பாஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க, எம்ப்ளாயரோ இல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிலையோ அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான பாசிபிள் ரீசன்ஸ் வந்து அதிகமான காரணங்கள் என்னவாக இருக்கும், காமனான அந்த ரீசன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் பாஸில் அப்படின்றப்ப முதல்ல வந்து எஸ் பாஸ் கோட்டாவில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ கோட்டா ரிலேட்டடான எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கோட்டா வந்து சில பேருக்கு மைனஸில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ மைனஸில் இருந்தாலுமே கூட ரிஜெக்ஷன் வந்து வரும். அதுபோக கோட்டாக்கான லெவியை வந்து ப்ராப்பராக வந்து அந்த எம்ப்ளாயர் வந்து கட்டாமல் இருந்திருந்தாங்க, இல்லை கட்ட தவறி இருந்தாங்க ஏதோ ஒரு காரணங்கள்னால அப்படின்னா, ஸோ அப்பயுமே நீங்கள் வந்து ரினியூவல் இல்லை வந்து புதுசாக ஒரு எஸ் பாஸ் அப்ளை பண்ணுறா இருந்தாலும் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து கோட்டா சம்மந்தமான பிரச்சனைகள். இது இல்லாமல் எம்ப்ளாயர் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா, எம்ப்ளாயருக்கு ஆல்ரெடி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம், எம்ஓஎம்மோட ஒரு இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லை ஐஆர்ஏஎஸோட ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லை மற்ற கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் அவங்க பிஸ்னஸ் என்டிட்டி சம்மந்தமாக அவங்க ரன் பண்ணுற பிஸ்னஸ் சம்மந்தமாக எந்த ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனோடையும் ஏதாவது பெண்டிங் இஷ்யூஸ் ஒரு பண விஷயமாக இருக்கலாம், இல்லை அவங்க சொல்கிற அந்த ப்ரொசீஜர் எதையாவது ஃபுல்ஃபில் பண்ணாமல் அந்த கண்டிஷன்ஸ் எதுவும் மீட் பண்ணாமல் அவங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ இதனாலையும் ரிஜெக்ட் ஆகும். இதுக்கு அடுத்து கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா, எம்ப்ளாயியுடைய ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எம்ப்ளாயருக்கு அந்த எஸ் பாஸ் விசாவில் என்ன வேலைக்கு ஆள் தேவையோ, ஸோ அந்த வேலைக்கு ஒரு கேண்டிடேட் அப்ளை பண்ணுறாங்கன்னா அந்த கேண்டிடேட்டுடைய அனுபவமும் ஸ்கில்ஸும் வந்து மேட்ச் ஆகணும். அதே மாதிரி அவங்களுடைய சம்பளமும் அதுக்கேற்ற தகுந்த மாதிரி, அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது ஒரு ஜென்ரலான ரூல். ஸோ அதுவும் வந்து ஒரு காரணமாக இருக்கும். இது இல்லாமல் பொதுப்படையாகவே பார்த்திங்க அப்படின்னா, ஒரு எஸ் பாஸுக்கு ஒரு தர வந்து ஒரு கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த எம்ப்ளாயருக்கோ இல்லை அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கோ கட்டாயமாக தெரியும் இந்த பாஸ் வந்து இந்த கேண்டிடேட்டுக்கு அப்ளை பண்ணுறோம், அது வந்து அப்ரூவல் ஆகுமா அப்ரூவல் ஆகாதா, அப்படி அது அப்ரூவல் ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரியான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, ஒரு வேளை அந்த மாதிரி கேட்குறதா இருந்தால் அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்களா இல்லை ஹோல்ட் பண்ணுவாங்களா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கட்டாயமாக ஒரு ரஃப்லி ஒரு ஐடியா வந்து கட்டாயமாக எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கும் இருக்கும். ஸோ தெரிஞ்சு தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. எஸ் பாஸில் வந்து அவங்களுக்கு விசா ரிஜெக்ட் ஆகிறதுக்கான அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்பவே கம்மி கம்பேர்ட் டு எம்ப்ளாய்மெண்ட் பாஸ், சரிங்களா? எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல் விசா அப்படின்றனால அதோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் உங்களுக்கு வந்து இந்த எஸ் பாஸில் வந்து உங்களுக்கு அந்தளவு இருக்காது. உங்களுக்கு சில பேசிக்கான அந்த இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. உங்களுக்கு உதாரணத்தை எடுத்துட்டிங்கன்னா, உங்களை இத்தனை சிங்கப்பூரியன் வந்து அவங்க வேலை கொடுத்தாகணும், 6-7 பேருக்கு வேலை கொடுத்தாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு எஸ் பாஸ் கோட்டா வந்து அங்கே வந்து அப்டேட் ஆகும். இல்லை ஒரு 6 சிங்கப்பூரியன் இல்லை ஒரு 5 சிங்கப்பூரியன் ஒரு பிஆர் ப்ளஸ் ஒரு மலேசியன் அந்த மாதிரி ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அப்பையும் ஒரு கோட்டா வரும். ஸோ இந்த மாதிரியான அந்த ஆட்கள் ஒர்க் பண்ணுறாங்களா இந்த ஒர்க் ஃபோர்ஸில் வந்து இந்த பிஆர் சிங்கப்பூரியன் இந்த ரேஷியோவில் எங்கேயாவது ஒரு மிஸ்மேட்ச் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மேபி ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
இது தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பாஸில் ஜென்ரலாக ரிஜெக்ஷன்ஸ்க்கான அந்த வேலைகள் வந்து இபியோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மி, சரிங்களா? ஸோ எஸ்பாஸில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றப்ப முக்கால்வாசி அப்ரூவ் ஆகுமா அப்படின்ற ஒரு தயக்கமோ எந்த பயமோ தேவையே இல்லை. இப்போ வந்து நம்ம எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்க்கு பார்ப்போம். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்க்கு வரும்போது அந்த ரிஜெக்ஷன்ஸ்க்கான ரீசன்ஸ் வரும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் அதே மாதிரி தான். உங்களுக்கு ஒரு எம்ப்ளாயர் வந்து ஒரு கேண்டிடேட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் எந்த விதமான கோட்டா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஒன்றே ஒரு முக்கியமான விஷயம் என்ன, அவங்களுக்கான அந்த இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து ஃபேராக வந்து சிங்கப்பூரினையும் இந்த பர்டிகுலர் வேலைக்கு வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்களா அப்படின்றத வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து காமிக்கணும். ஸோ நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் எம்ப்ளாய்மெண்ட் பாஸை பற்றி பார்க்கும்போது நம்ம சொல்லியிருக்கிறோம், 14 நாள் வந்து கவர்மெண்ட்டுக்கான அந்த ஜாப்ஸ் பேங்க்கில் வந்து அந்த வேலை வாய்ப்புக்கான அந்த விளம்பரத்தை வந்து அவங்க கொடுக்கணும். ஸோ யாரும் சிங்கப்பூரின் வரலை அப்படின்றத என்ஷூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இபிக்கு வந்து கேண்டிடேட் வந்து ஃபாரினரை வந்து அவங்களால அப்ளை பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இது வந்து அந்த ப்ரொசீஜர் வந்து எங்கேயாவது ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா, ஸோ அப்போ ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ளாயர் சைடு வந்து ஏதாவது இஷ்யூஸ், ஸோ நம்ம எஸ்பாஸில் இருக்கிற மாதிரியே ஏதாவது பெண்டிங் இஷ்யூஸ் வித் எம்ஓஎம்மாக இருக்கட்டும், இல்லை ஐசிஏவாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் எதுவும் இருக்கலாம், ஐஏஆர்ஐஎஸ்ஸாகவும் இருக்கட்டும், எதுவாகவும் இருக்கட்டும், யாரோடைய ஏதாவது பெண்டிங் இஷ்யூஸ், அதாவது உங்களுக்கு வந்து மானிட்ரி டேர்ம்ஸாக மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவும் ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்கனாலும் அப்பையும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்பெனி இருக்காங்க அப்படின்னா, அந்த கம்பெனி வந்து அந்த சொசைட்டிக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதையும் வந்து இபிக்குன்னு வரும்போது கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அந்த சொசைட்டிக்கு எந்தளவு அந்த கம்பெனியுடைய பங்களிப்பு இருக்குது. ஸோ அது வந்து வெறும் டொனேஷனாக ஒரு சேரிட்டி ஈவெண்ட்டுக்கு வந்து கொடுக்குறதா மட்டும் இல்லாமல், அது வந்து உங்களுக்கு ஒரு பிளட் கேம்ப் நடத்துகிறதா இருக்கட்டும், இல்லை ஜென்ரலான விஷயங்கள், இது வந்து நம்ம இதுதான் அப்படின்றத சொல்ல முடியாது. மொத்தமாக சிங்கப்பூருக்கு அந்த எக்கானமிக்கு இந்த சொசைட்டியுடைய அந்த சிங்கப்பூர் அந்த சொசைட்டிக்கு வந்து இந்த கம்பெனியுடைய பங்களிப்பு எந்த அளவு இருக்குது அப்படின்றதையும் இப்போ கன்சிடர் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் அதை பார்க்கல, இப்போ அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. இது மட்டுமே இல்லாமல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இப்போ வந்து கேண்டிடேட் சைடும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்பாங்க, அதேமாதிரி ஸ்கில்ஸ் வந்து அந்த ஜாப் போஸ்டிங்க்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ புதுசாக கொண்டு வந்த ரூல் படி பார்த்திங்க அப்படின்னா, உங்களுடைய சம்பளம் உங்களுக்கு 40 வயசுக்கு மேலே இருக்குன்ற பட்சத்தில் அந்த இபிக்கான மினிமம் சம்பளத்தை விட கூட இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு 50 வயசில் உள்ள ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து இபி அப்ளை பண்ணுறாங்கன்னா, அப்போ 50 வயசுக்கு தகுந்த மாதிரி அந்த போஸ்டிங், 50 வயசில் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு கேரியர் லெவலில் போயிருக்கிறாங்க அப்படின்றப்ப அவங்களுடைய அந்த பொசிஷன் என்னவாக இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி என்ன சம்பளம் வாங்குவாங்களோ, ஸோ அந்த மாதிரியான சம்பளம் வந்து எம்ப்ளாயர் உங்களுக்கு கொடுக்குறாங்க, கோட் பண்ணணும், இல்லை அந்த அப்ளிகேஷனில் கோட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலான ஒரு முக்கியமான ஒரு இதாகவே வந்து இபியில் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்த 3 விஷயம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் ரிஜெக்ஷனுக்கான காரணங்களாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரின்ஸ் ஃபேராக கன்சிடர் பண்ணுறாங்களா, ப்ளஸ் அந்த எம்ப்ளாயர் வந்து சிங்கப்பூர் சொசைட்டிக்கு வந்து எந்தளவு பங்களிப்பு கொடுக்குறாங்க, அதுபோக இந்த எம்ப்ளாயியோடைய ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் செட் வந்து எந்தளவு மேட்ச் ஆகுது அப்படின்றது பார்க்கப்பாங்க. இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா கம்பெனியோடைய ஒர்க் ஃபோர்ஸ் ரேஷியோ பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து கோட்டா வந்து ப்ளே பண்ண போகிறதுல எஸ்பாஸ் மாதிரி, இங்கே வந்து ஒர்க் ஃபோர்ஸ் ரேஷியோ எவ்வளோ மொத்தமாக உள்ளூர்காரங்க வேலை பார்க்குறாங்க, எவ்வளோ மொத்தமாக வெளிநாட்டுக்காரவங்க வேலை பார்க்குறாங்க இந்த கம்பெனியில் அப்படின்றத பார்ப்பாங்க. அந்த கம்பெனியுடைய டேர்ன் ஓவர் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பாங்க, சரிங்களா? சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு பெண்டிங்கில் போட்டுட்டு கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பெனியுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட அந்த இதை வந்து கேட்பாங்க. ஸோ தட் அவங்க வந்து கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் இது வந்து எந்தளவு போயிட்டுருக்கு, அவங்களால கொடுக்க முடியுமா, சம்பளம் கொடுக்க முடியுமா, அப்படி இருக்குன்ற பட்சத்தில் ஏன் வந்து இவங்க சிங்கப்பூரினை எடுக்கலை, அந்த மாதிரியான ரீசன்ஸ்லாம் வந்து எம்ப்ளாயர்கிட்ட கேட்டு ஹோல்ட் பண்ணுவாங்க, அதாவது பெண்டிங்கில் போடுவாங்க இல்லை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, ஒரு ரீசன் கொடுத்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. பட் எதுவாக இருந்தாலும் கம்பேரிட்டிவ் டு எஸ்பாஸ், எம்ப்ளாய்மெண்ட் பாஸுடைய அப்ரூவல் வந்து கொஞ்சம் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், சரிங்களா? எஸ்பாஸ்ன்றது உங்களுக்கு வந்து அந்தளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இல்லை, அப்ளை பண்ணிங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து கொடுத்துருவாங்க, சரிங்களா? அதில் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கோட்டா அந்த இதுக்குனால உங்களுக்கு வந்து லிவின்ற பேரில் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு இன்கம் வருது. பட் இபியில் அப்படின்றப்ப வந்து உங்களுக்கு வந்து நம்ம டேக்ஸாக தான் நம்மக்கிட்டேருந்து வாங்குறாங்களே தவிர எம்ப்ளாயர்கிட்டேருந்து கம்பெனி, அதாவது எம்ப்ளாயர்கிட்டருந்து அந்த கம்பெனியிலேருந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து எந்த ரெவன்யூவும் போகிறது இல்லை, சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு பாசிபிளான ரீசன்ஸ். பட் எதுவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் வந்து ஒரு சப்போஸ் ஒரு யூடர்னாக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில், அதாவது யூடர்ன் இன் சென்ஸ் நீங்கள் ஆல்ரெடி சிங்கப்பூருக்கு ஒர்க் பண்ணியிருப்பீங்க, திரும்ப இந்தியா போயிட்டு நீங்கள் திரும்ப ஒரு எஸ்பாஸ்லேயோ இல்லை எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்லேயோ நீங்கள் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்போ ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பையும் சில
ப்ராக்டிக்கலான காரணங்கள் இருக்கலாம். உங்களுடைய பாஸ் கேன்சல் பண்ணும்போது அந்த பழைய ப்ரீவியஸ் எம்ப்ளாயர் வந்து என்ன மாதிரி போட்டு கேன்சல் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஏதாவது டேக்ஸ் பேமெண்ட் பண்ணாமல் போயிருந்துருப்பீங்க, அந்த இஷ்யூஸ் இருக்குது IRS-ல அப்படின்னா அதை வந்து கட்டாயம் கட்ட சொல்லுவாங்க. கட்டிங்க அப்படின்னா திரும்ப வந்து நீங்கள் கட்டிட்டு அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் வைக்கணும். ஸோ அந்த அப்ரூவல் வந்து அதுக்கப்புறம் கொடுக்கறது கொடுக்காது MOM கையில் தான் இருக்குது, சரிங்களா? இதெல்லாம் வந்து ரிட்டர்ன் வர்றவங்க ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ். ஸோ இதுதான் காமனான ஒரு விசா அப்ளை பண்ணும்போது ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு இஷ்யூஸ். பட் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய இந்த கவர்மெண்ட்டு கட்ட வேண்டிய எந்த விதமான விஷயங்களையும், டேக்ஸாக இருக்கட்டும் இல்லை மற்ற எந்த விஷயமா லீகலாக அது மானிட்ரி டேர்ம்ஸில் நீங்கள் பே பண்ண வேண்டியது எதுலேயுமே நீங்கள் வந்து பெண்டிங் வைக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ரினிவலாகவும் இருக்கட்டும் இல்லை புது விசா அப்ளை பண்ணுறவங்களாகவும் இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காமன் ஃபேக்டராக வந்து இங்கே வந்து ப்ளே ஆகும் ரீசன்ஸ்க்கு. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பாஸாகவும் இருக்கட்டும் எம்ப்ளாய்மெண்ட் பாஸாகவும் இருக்கட்டும், ஸோ ஒரு விசா ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஸோ அதோடைய முழு கிரெடிட்ஸாகவும் இருக்கட்டும், அது நல்ல விதமாகவும் இருக்கட்டும் இல்லை ரிஜெக்ஷனுக்கான காரணமாகவும் இருக்கட்டும், அது வந்து மொத்தமாக வந்து கேண்டிடேட்டை மட்டுமே சாராது, அது எம்ப்ளாயருடைய பாசிட்டிவ் அண்ட் மைனஸ் அந்த நெகட்டிவ்ஸையும் கலந்து தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு விசா ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், எனக்கு வந்து சிங்கப்பூருக்கு விசாவே கிடைக்காது அப்படின்ற பட்சத்துலலாம் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு அங்கே கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து எம்ப்ளாயரையோ ஏஜென்சியோ ரெக்வஸ்ட் பண்ணி அப்பீல் போக சொல்லுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வேறு எம்ப்ளாயரை நீங்கள் வந்து தாராளமாக அப்ரோச் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அங்கே உங்களுக்கு மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் வந்து ஒரு இதில் மைனஸாக உள்ள ஃபேக்டர் இன்னொரு இடத்துல பாசிட்டிவாக உள்ள ஃபேக்டர் உங்களுக்கு வந்து கட்டாயமாக உதவியாக இருக்கும் விசா அப்ரூவலுக்கு. ஸோ விசா ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இருக்காதிங்க. பொதுவாக எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து ஒருத்தருக்கு ஒரு இடத்துல ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு வந்து சில தயக்கங்கள் காட்டுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேப்பர் போடும்போது அப்ரூவல் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஏற்கனவே ரிஜெக்ட் ஆன பேப்பர் அப்படின்றப்ப அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறது கஷ்டமாக இருக்குன்றதுக்காக ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷான பேப்பருக்கு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ரிட்டர்ன் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ இது ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அப்ரூவலுக்கான அந்த சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாயரும் சரி இல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சியும், ஸோ அவங்க வந்து ஈஸியாக அப்ரூவல் எடுத்தால் அவங்களுக்கு மணி தானே காசு தானே, ஸோ அதனால அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் இதே மாதிரி பயனுள்ள தகவலாக நம்ம பார்ப்போம். உங்களுக்கு மீன்வைல் என்ன டவுட்ஸ் இருந்தது, எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இமெயில் பண்ணுங்கள், நான் கட்டாயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். பட் எனக்கு அதிகமான மெயில்ஸ் வரனால நான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பை.